இங்க பாருங்க சார் எல்லாம் ரோட்ல பார்க் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பாருங்க இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க ரோட்ல அவ்வளவு பார்க்கிங் இருக்கு பாருங்க சார் நான் தான் ரோட் ஓரத்துல அந்த படி பார்த்துட்டு வந்து நான் இங்க எடுத்தேன் ஆனா போறோம் ஹாய் फ्रेंड्स நான் தான் நவீன் நீங்க பார்த்த நிமிஷம் தான் யூடியூப் சேனல் சோ இப்போ இந்த வீடியோ பத்தில நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா போறதுக்கு முன்னாடியே நம்ம உடம்பு குளிங்கிரும் போல ரோட் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு எங்க பிறக்கனா தாமரபரணம் வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோ அது என்ன காரணமா மணிமுத்தாரில வந்து டேம் நிறைஞ்சு தண்ணி வந்து வெளியே திறக்கப்பட்டிருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்ப திரும்ப மறுபடியும் அதே மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு சோ இதனால நிறைய அந்த கரையோர மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ இது வந்து வெள்ளப்பெருக்கு எந்த லெவலுக்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்ல மக்களான நீங்களும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சோ அதனால தான் சார் அது ஒரு வீடியோவா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோப்ரோவோட இன்னைக்கு கிளம்பிட்டோம் இப்ப கரெக்ட்டா பாத்தீங்க அப்படினா புது பஸ் ஸ்டாண்ட் தாண்டி இருக்கேன் சோ புது பஸ் ஸ்டாண்ட் ரோட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் மோசமா இருக்குது சோ அது என்னன்னு தெரியல ஏதோ வர்க் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ பயங்கர மோசமா இருந்துச்சு ஓ ரெக்கார்ட் ஆகுதா ஆகுது சோ ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும் ஏன்னா எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு ரெக்கார்ட் ஆகாம பாதியில பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி 6-5 டே இன்னும் டைம் முடியல கோ 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 ஆக்சுவலாக டைமுக்கு சிக்னலெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் சிக்னல்லாம் கொஞ்சம் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணால் ஆக்சிடென்ட்ஸை கொஞ்சம் தடுக்கலாம் தாமிரபரணியாரை கவர் பண்ணதுக்கு அப்புறம் மணிமுத்தாரையும் போய் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இருந்தாலும் நான் நாளைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ நான் போய் அந்த வீடியோ எடுத்து அதை போடுறதுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி தண்ணி குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் அவருக்கு லேட்டாக தான் வந்திருக்கேன் ஆக்சுவலாக ரெஸ்கியூ டீம்ஸ்லாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க யாராவது வந்து தண்ணியில் ஒரு வேளை மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கான ரெஸ்கியூ டீம்ஸ் அண்ட் போட்ஸ் ஏர் போட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஒரு தடவை ஃபஸ்ட்டு அங்கே போவோம் போய்கிட்டு புலோவ தண்ணியா ஷிட் நான் கண்டிப்பாக அந்த சைடு இருக்கிற ஒரு இதுக்கு போகணும்னு நினைக்கிறேன் போலீஸ் நிற்க விடலை ஸோ போலீஸ் நிற்க விடலை என்ன காரணம் அப்படின்னா வந்து எல்லாம் செக்யூரிட்டி பர்பஸ் தான் ஸ்மால் செக்யூரிட்டி பர்பஸ் நம்ம வந்து வண்டி எங்கேயாவது ஓரமாக நிப்பாட்டிட்டு வேணால் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு ஸோ பார்ப்போம் ஓரம் பண்ணப்பட்ட வழி இல்லையே ஒரு யூட்டா நான் போடு சாரி மன்னிச்சிரு பீப்பிள்ஸ் ராங் வேல போடுறது தப்பு ஸ்டாப்பாக போட்டு போயிட்டு வருவோமா போட்டு வருவோம் நைஸ் மை காட் வெளியே வா வந்துருச்சு என்னடா இது இவ்வளவு தண்ணி இருக்கிறது வந்து கிரிட்டிக்கல் ஓ மை காட் வெள்ளப்பெருக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் தான் ரொம்ப தண்ணியா இருக்குது வந்து வெள்ளப்பெருக்கு இவ்வளவு இருக்கா
ஆக்சுவலாக கேஸ் போட்டுருன்னு சொல்கிறாங்க. சரி ரைட்டு எடுத்துருவோம். ஆக்சுவலாக பிறகு வந்து நம்ம நீட்டாக எடுப்போம். ரைட்டு நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டி தான், ஏன்னா இங்கே வந்து இங்கே ஸ்டாப்ஸ் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எடுப்போம் சார், இப்போ இட்டு போகிறேன் சார், இட்டு போகிறேன் சார். இருக்கு சேனல் கவரேஜ் தான் சார் எடுக்க வந்திருக்கு. எதுக்கு சார், எதுக்கு சார், சேனல் கவரேஜுக்கு வீடியோ எடுக்க வந்தேன், எதுக்கு இருக்கா சார். அங்க பாருங்க சார், எல்லாம் ரோட்ல பார்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டேங்க. ரோட்டில் அவ்வளோ பார்க்கிங் இருக்குது பாருங்கள் சார். நாங்கள்லாம் ரோட்டு ஓரத்தெல்லாம் நிப்பாட்டி பார்த்துட்டு வந்து நீங்கள் எடுத்துட்டேன், சொன்னவொன்னே எடுத்துட்டேன்ல சார். இதெல்லாம் என்னது போடா, ஆக்சுவலாக நோ பார்க்கிங் போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், நான் அந்த இதுதான் கண்டிப்பாக வீடியோ வந்து போட போகிறேன். எல்லாம் கேட்டுக்கங்க மக்களே. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ரோட்டு ஓரத்தில் வண்டி நிப்பாட்டினா நோ பார்க்கிங்காக, அங்கே ரோட்டில் எல்லாம் வண்டி நிப்பாட்டிருக்காங்க, அது பார்க்கிங்காக. ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக வந்து யூடியூப் சேனலில் போடுவேன். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கிங் தான். ஸோ ஆனால் வந்து எங்களை வந்து 100 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க, நான் கண்டிப்பாக போலீஸில் வந்து சொல்லி போடுவேன். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க, எல்லாமே அதான் பார்க்கிங் பண்ணி நம்மளை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நோ பார்க்கிங் அது ஆக்சுவலாக வந்து நான் ஓரமாக நிப்பாட்டினா நோ பார்க்கிங்காக, ரோட்டில் நிப்பாட்டினா பார்க்கிங்காக. இது வந்து நான் கண்டிக்கிறதுக்கிற ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், ரோட்டு ஓரத்தில் நான் பாலத்துக்கு அந்த சைடு போய் நிப்பாட்டியிருக்கேன், பட் ஆனால் வந்து இவங்க வந்து பார்க்கிங் இல்லை, அது இதில் இதில்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபைன் போடுறாங்க. இங்கே ரோட்டில் நின்றுட்டு வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கிங் போட்டு அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தண்ணி இங்கே வீடு வரைக்கும் ஏறி இருக்குன்னு நினைக்க. ஆக்சுவலாக அந்த ஆடு இவ்வளோ ஸ்பீடாக பட்டக்குன்னு உள்ள வரும்னு தெரில. ரோட்டில் பார்க்கிங், இந்த பார்க்கிங் ப்ராப்ளத்தில் வந்து என்னைய ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க அந்த போலீஸ்காரங்க.